இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருப்போம். இப்போ அக்கம் பக்கம் வந்து கடன் கேட்பாங்க, ஒரு 10,000 கொடுங்க, ஒரு 5,000 கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து பணம் கடன் கொடுத்துருப்போம், ஆனால் அவங்க வந்து திருப்பி தராமல் ஏமாத்திருக்காங்க. அதுக்கெலாம் வந்து பாவம் உண்டா? அதெல்லாம் வந்து நமக்கு திரும்ப வருமா கேட்டால் கண்டிப்பாக வரும். நியாயமான முறையில், நேர்மையான முறையில் நம்ம பணம் கொடுக்கும்போது நம்ம யாராவது ஏமாத்திங்கன்னா அந்த பணம் வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து யார்கிட்ட நம்மக்கிட்ட வந்து திரும்பி வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமாக கிடைக்கிறது நியாயமாக கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். வந்து கிடைக்காம யாருக்குமே வந்து இருக்காது. பணத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஏமாத்தினவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கூலி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். வந்து எப்படினாலும் யாரை எல்லாருமே ஏமாத்தியே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் ஒரு நாள் நினைக்காது. நியாயம் தர்மம் என்றைக்கு தான் ஒரு நாள் தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு பணங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு திரும்ப வந்து சேரும். யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லாத்துக்குமே வந்து கடவுள் வந்து இருப்பார். கடவுள் வந்து ஏதாவது ஒரு துறையில் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.